திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தடையை மீறி இந்து அமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா கைது செய்யப்பட்டார். லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அடிக்கடி போவோம் வருவோம், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா, என் லெவலே வேறடா. டேய் போடா, எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே, இங்க பாரு, நமக்காக அம்மட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஏழு பேரும் குற்றவாளிகள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னப்பா நாய் ஏத்துது, தண்ணி வைங்கப்பா. ஒரு சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு தூரம் ஆராய்ஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ராசஸ்ல வெளியிட்டிருக்காங்களோ தவிர அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் கிடையாது. அவர் எரியுதா உங்களுக்குலாம் எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றிலிருந்து நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தோம்னா, ஐயோ சாமி வேற கூண்டுபாங்கடா, கோபத்துல போட்டு போற. ஏதோ ஒரு நிரபராதிகளை விடுதி செய்திருக்கு அப்படின்னு இவங்க கொண்டாடுறது, திமுகவுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது தூக்குல தொங்கிடலாம் போல. தொங்கு தொங்குடா. உண்மையாலுமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் எடுத்துவிட்டு முதலமைச்சராக தமிழகத்திலே பணியை செய்கின்றாரா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பாமர மனிதனுக்கு கூட வருகிறது. யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன், ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கள் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை எங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்னை கொல்லிடுவேன். வாரணாசியில் VHP போன்ற அமைப்புகள் மசூதிக்குள்ள ஒரு சிவன் சிலை இருந்திருக்கு, அங்க வந்து ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி இருக்கிறாங்க. திருப்பி அடிகள நாயுடுங்க, நம்மள அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க. குப்பமோட குட்ஸியோ, இது நம்ம ஊரு தான், நம்ம தான் அதுக்கு சண்டை செய்யணும், நம்ம தான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும். சாதாரண செவுத்துக்காக வச்சுட்டு சாவரவனுங்க இந்த உலகத்துல நாம தான். சாதாரண பிரச்சனை செவ்ல இல்ல, அதிகாரம். அவன் செய்யறத யாரும் எதிர்க்க கூடாது. நம்ம முதுகுல இருந்து ஏதுவா பாத்து கம்முமா. தாஜ்மஹலுக்கு கீழே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு. இதெல்லாம் வந்து பல வருஷமா அரசாங்கம் மூடி மறைச்சிட்டு இருக்கு, இதை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு கிரிக்கி அவங்ககிட்ட வந்தான்னு வாய்மலே பொங்குன்னு ஒண்ணு குத்துங்க. அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைவட்டமாக்கிவிட்டு தான் சிவன் கோவில்களை கட்டியிருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டியிருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைவட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும். பாபர் கோவில் இருந்த இடத்தில் தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்றால், 450 ஆண்டுகால பழமை வாய்ந்த வரலாற்று சின்னமான பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவோம் என்பது சரியான வாதம் என்றால், திருப்பதி ஏழுமலையாக இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்ட வேண்டும், திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும் சொல்லிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன நடக்குதுன்னே தெரியல. நாளைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து இங்க வந்து ஏதோ ஒரு நாகசாமி இருந்தது, இங்க சிவசாமி இருந்தது, இங்க ஒரு கோவில் இருந்ததுக்கான அஸ்திவாரம் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி வீடு அடிப்பாங்களா? திருப்பி திருப்பி இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மசூதிகளுக்குள்ள போய் இதுக்குள்ள சிவன் சிலை இருக்கு, இதுக்குள்ள ராமர் சிலை இருக்கு, இதுக்குள்ள கிருஷ்ணர் சிலை இருக்கு, இது கிருஷ்ணர் பிறந்த இடம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பள்ளிவாசல்களை இடிக்கணும், மசூதிகளை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே திட்டமிட்டு கலவரத்திற்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான மக்கள் கிட்ட ஜாதி பெரிய மதத்து பெரிய சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? உங்களால நேர்மையா உண்மை அரசியல் பண்ண முடியாதடா. இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய அந்த வாரணாசி உத்தரப்பிரதேசத்துல அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாம ஒரு சப்பாத்தி போன கிடைச்சா போதும், நான் கலவரம் செய்ய தயாரா இருக்கேன்னு ஆட்கள் இருக்கான். லட்சியம் ஆஃப் இந்தியா எது? அடுத்தவன் ஏமாத்துறது உன் லட்சியம்? கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா? நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களைய மறுபடியும் ஏமாத்தலாம், ஆனா எங்களை மாதிரி கிளவர்ஸ் கட்டவும் ஆட்டம் எல்லாம் நடக்காது பாபா. அந்த மக்கள்கிட்ட போய் இந்த வேலை இல்லாத இளைஞர்கள்ட்ட போய் இந்த பள்ளிவாசல் சிவன் கோயில், இந்த பள்ளிவாசலுக்குள்ளதான் நம்ம சிவன் இருக்கிறாருங்கிற பிரச்சாரத்தை கிளப்புவதன் மூலமாக இவங்களுக்கு தேவையான அறுவடையை செய்ய தயாராயிட்டாங்க. இந்தியாவில இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்தியாவுடைய பொருளாதாரம் இதற்கு முன்னாடி சந்திக்காத பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது.
இந்த ஏரியால அங்க இருக்கா அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். உலகவாசி உயர்ந்திருக்கு. இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதை ஏமாற்றுவதற்காக தான் இன்னைக்கு வந்து பள்ளிவாசல்ல லிங்கம் கிடைச்சது. மத மோதல்களை தூண்டுவதற்கான வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றையாவது நீங்க பேசுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஏற்கனவே மதம் 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 இனம் இனம் மதவெறி இனவெறி பிடிச்சு இலங்கை என்னாச்சுன்னு பார்த்தோம்ல, இப்ப அதே மாதிரிதான். எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சாமி பல கோடி வருஷமா இங்க இருக்குது, ஆனால் சாமி இன்னும் சாமியை காப்பாற்றுற மகா மனுஷனை படைக்கவே இல்லை. சாமி தன்னை காப்பாற்றிக்கும், சாமியை காப்பாற்றுன்னு சொல்கிற எந்த கூட்டத்தோடையும் பழகாதீங்க, தயவு செஞ்சு பழகாதீங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நாட்டில் பசி, பொருளாதார பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு, கொரோனாவால் வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல கிருஷ்ணர் கோயில் கட்டணும், சிவன் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அடித்து ஓட்டிடுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் இதை காங்கிரஸ் தடுத்துருச்சு, கம்யூனிஸ்ட் தடுத்துட்டாங்க, இந்துக்களுக்கு எதிரான அரசு சொல்லி ஓட்டு வாங்குவாங்க. இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள் அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை இல்ல, இது தேசத்தோட பிரச்சனை. முதல்ல அந்த புரிதல் வரணும், அது ஒரு சமூகம், அது தனிப்பட்ட சமூகம் பாக்குறதே வந்து முட்டாள்தனம். ஏன்னா எல்லாருமே ஒரு குடும்பம். ஏய் அவன் கூப்பிட்டா நீ போயிருவியா? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. ஸ்டாப் பண்ணு. இங்க எங்க நிக்குடா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.